அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் நம்மகிட்ட இருந்து வர்றதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நிறைய பேரண்ட்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் எங்களுக்கு வந்து எங்கள் கையில் அமௌண்ட் வந்து மிக குறைவாக தான் இருக்குது, நாங்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸுக்கு போகலாமா, அதற்கு எவ்வளோ மார்க் சார் வேணும், போன வருஷம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் நிறைய சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது, நாங்கள்லாம் போகலாமா, ஏன் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்ல முடியுமான்னு எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கும் போகலாமா வேண்டாமாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ். பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எத்தனை மாணவர்கள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க, அரியர் வைக்காமல் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய இந்த டேர்ம் தான் வந்து பாஸ் பர்சன்டேஜ் அல்லது அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லூரியில் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த காலேஜில் வந்து கட்டாயமாக பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா ஒரு காலேஜில் வந்து 100 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர்த்தில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே 100 பேர்த்தில் 50 பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னா 50 பேர் ஃபெயில்னு அர்த்தம். அப்போ அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய 50% மாணவர்களுக்கு தான் பின்னாளில் வேலைவாய்ப்பை அந்த கல்லூரியினால் பெற்றுத்தர முடியும். ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கட்டாயமாக பெற்றுத்தர முடியாது. அதே போல் அந்த கல்லூரியுடைய பாஸ் பர்சன்டேஜ் 30% இருக்குதுன்னா 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே போய் வேலை தேடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? இவ்வளவு கம்மியாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய காலேஜஸ்க்கு முதல்ல வந்து ஐடி கம்பெனிஸோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியோ அல்லது இசிஇ கம்பெனியோ வருவாங்களான்னா கட்டாயமாக வரமாட்டாங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் குறைவான அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கிறாங்க, அந்த இடத்துல அகாடமிக் சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் வரமாட்டாங்க. அப்போ அந்த சூழலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்று நிதானமாக யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் அதை விட நின்று நிதானமாக யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதனால் ஒரு பையன் வந்து 4 வருடம் படித்து முடிக்கும் பொழுது கட்டாயமாக பாஸ் பண்ணி நல்ல வேலையை வாங்கிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம். பாஸ் பண்ணவே முடியலன்னா எப்படி வேலையை வாங்கிட்டு வெளியே வருது? இதனால் கூட இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குருட்டுத்தனமான பேச்சு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்ஜினியரிங்கை நீங்கள் நல்ல கல்லூரியில் படிக்கும் பொழுது, நல்ல பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளில் சென்று நீங்கள் படிக்கும் பொழுது கட்டாயமாக அதற்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மிகவும் ஜாஸ்தி. ஏனென்றால் பாஸ் பர்சன்டேஜ் 100 ஸ்டூடெண்ட்டில் 80 ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜில் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க என்று அர்த்தம். அப்போது பிளேஸ்மெண்ட் எலிஜிபிலிட்டி வந்து எந்த காலேஜில் அதிகமாக இருக்கிறதோ அந்த காலேஜுக்கு வந்து கட்டாயமாக கம்பெனிஸும் விசிட் பண்ணுவாங்க. அந்த கல்லூரி அட்லீஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட் சார், அப்போ பாஸ் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சிஇஜி எம்ஐடி ஏசிடி கேம்பஸோட பாஸ் பர்சன்டேஜை சொல்லுங்கள், அதே போல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜோடைய பாஸ் பர்சன்டேஜை சொல்லுங்கள், ஸோ தட் வீ கேன் டிசைட் வெதர் போகலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு த பீப்புள் ஹவ் ஆஸ்க்டு. ஸோ நோ ஐ ஆம் கோயிங் டு ஷோ யூ த பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ரைட், ஸோ ஆல்ரெடி நாம் வந்து மொத்தம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது தான் இது. ஜென்ரலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாஸ் பர்சன்டேஜ் வந்து 80.12, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் 79.24. அதாவது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா 100 பேர் அந்த காலேஜில் படிக்கிறாங்கன்னா 79.24% மாணவர்கள் பாஸ், அதாவது 80% பாஸ் 20% ஃபெயில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பாஸ் பர்சன்டேஜாக நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸோடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 73.23. 100% மாணவர்கள் 73% மாணவர்கள் பாஸ் பண்ணுறாங்க, மீதம் இருக்கக்கூடிய 27% மாணவர்கள் ஃபெயில் ஆகிறாங்க. பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் மட்டுமே தான் அந்த கல்லூரிக்கு ஓரளவுக்கு நல்ல கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஐ பண்ணி வருவாங்கங்கிறத திருப்பி நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, நான் ரேங்கிங்கே பண்ணியிருக்கிறேன், இருக்கிற காலேஜ்லேயே கீழே இருக்கக்கூடிய காலேஜெலாம் காமிக்க போகிறேன். சார் இவ்வளவு கம்மியாகவும் இருக்குமா? அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து 61.65. அடுத்து பாருங்கள்,
அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், மருதமலை ரோடு கோயம்புத்தூர். இந்த காலேஜில் வந்து பயங்கர வேகமாக சீட் ஃபில் ஆகும். ஆனால் இந்த காலேஜுடைய பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 55.85% மட்டுமே. 100 பேர் படித்தா 55% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ், 45% ஃபெயிலு. அப்போ அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களில் 45% மாணவர்கள் ஃபெயில் ஆகிறாங்க அப்படிங்கிறத இந்த டேட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், யூசிஇ காஞ்சிபுரம் சொல்லுவாங்க, அந்த காலேஜுடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 54. அப்போது 100% 54% மாணவர்கள் பாஸ், ரிமைனிங் இருக்கக்கூடிய 46% மாணவர்கள் ஃபெயிலு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கக்கூடிய செய்தி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி பிஐடி கேம்பஸில் வந்து 41% தான் ரிசல்ட்டு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயிலையும் மறுபடியும் 41% தான் ரிசல்ட்டு. 41%னா மொத்தம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 100 அப்படி நாம் எடுத்துட்டோன்னா 41% மாணவர்கள் பாஸு, 59% மாணவர்கள் ஃபெயில் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்து நவம்பர் டிசம்பர் 2019 ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சு பார்த்துருக்குறோம். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து கொரோனா வந்துருச்சு, சம்டைம்ஸ் எல்லாரும் பாஸ்னு சம்டைம்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க. ஆனால் ரியல் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் வந்து இதில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதில் காமிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் 39% தான். அதே மாதிரி யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி 37% தான் ரிசல்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்னு சொல்லி ஒரு 3 இடத்துல இருக்குது, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா 55% ரிசல்ட் இருந்தது. இதே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து 36% தான் ரிசல்ட்டு. அப்போ என்ன அர்த்தம் என்றால் 64% மாணவர்கள் இந்த கல்லூரியில் வந்து அந்த செமஸ்டரில் வந்து பாஸ் பண்ணல. எந்த செமஸ்டரில் பாஸ் பண்ணலனாலும் அரியர் தான். அப்போது வேலைக்கு தயாராகும் பொழுது மாணவர்கள் கட்டாயமாக எல்லா அறிவுரையும் பாஸ் பண்ணி வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயமாக நீங்கள் பாருங்கள். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம் 34% மாணவர்கள் தான் பாஸு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி 33% மாணவர்கள் தான் பாஸு. அதே போல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி, கடலூரில் இருக்கக்கூடிய பண்ருட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 32% மாணவர்கள் தான் பாஸு. அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, நாமெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டாவே கண்ணை மூடிட்டு போய் சீட் எடுத்துக்க வேண்டியது. அந்த காலேஜில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு நல்லா இருக்கா, ஈவன் இப்போ மதுரையில் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க. வி ஆர் நாட் ஆஸ்கிங் யூ நாட் டு ஜாயின், பட் பிஃபோர் தட் ப்ளீஸ் செக் த பிளேஸ்மெண்ட் அண்ட் பாஸ் பர்சன்டேஜுங்கிறத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல வெறும் 25% மாணவர்கள் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 100 பேரில் 75% மாணவர்கள் ஃபெயில், 25% மாணவர்கள் தான் பாஸ் பண்ணியிருக்கிறதா இருக்கிறது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூரில் 23% ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளை வெறும் 19% மாணவர்கள், 18.90. அப்போது 19% மாணவர்கள் தான் பாஸு, 81% மாணவர்கள் ஃபெயில் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்கக்கூடிய டேட்டா. அடுத்து பாருங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் 16% ரிசல்ட்டு. 100 பேர் படித்தா 16 பேர் பாஸு, 84 மாணவர்கள் வந்து இங்கே ஃபெயில் ஆகிறாங்கிறத இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில் மொத்தம் 100 மாணவர்கள் இருந்தால் 12 மாணவர்கள் தான் பாஸ் பண்ணுறாங்க, 12% தான் சார் ரிசல்ட்டு. 88 மாணவர்கள் ஃபெயில், வெறும் 12 மாணவர்கள் தான் பாஸ் என்ற நிலைமை அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இருக்கிறது. இங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல் கட்டாயமாக அட்லாஸ்ட் வந்து மாணவர்களுடைய நலன் அப்படிங்கிறது மிக 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 முக்கியம். ஏனென்றால் ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னாலேயும் அவர்களுக்கு உண்டான ஒரு லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. அவர்கள் சென்றவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், நல்லா படிக்கணும், நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறப்போ கட்டாயமாக அவர்களை பாஸ் பண்ண வைக்கக்கூடியது ஒவ்வொருவருடைய கடமை. இது 12% ரிசல்ட் இருந்ததுன்னா 88% மாணவர்கள் ஃபெயில் அப்படிங்கிறப்போ ஹவு தீஸ் பீப்புள் கேன் கோ அண்ட் கெட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஈவன் ஒண்டர்ஃபுல் லைஃப். அதனால் திங்க் அண்ட் ஜாயின் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். சார் இப்போ போய் நாங்கள் போய் பார்த்து நல்லா இருக்குது, எங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குது, நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் பிஃபோர் தட் ப்ளீஸ் செக் வெதர் யூ கேன் ஈவன் செட்டில் டவுன் அட் த எண்ட் ஆஃப் 4 இயர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ்,
அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கிறது. நீங்கள் வந்து காலேஜோட லிஸ்ட்டில் யூனிவர்சிட்டின்னு சொல்லி கமாண்ட் எஃப்எ கிளிக் பண்ணிங்கன்னா யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணுங்கள், இந்த காலேஜ் எல்லாம் வரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 கல்லூரிகள் இருக்குது. இந்த 20 கல்லூரிகள் டாப் நாட்ஸ் வந்து சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி கேம்பஸ் தான். இது வந்து ஏன்னா பிகாஸ் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கல்லூரிகள், மற்ற கல்லூரிகள் எல்லாம் பின்னால் ஆரம்பித்து கடைசியில் வந்து இப்போ நம்பர் ரொம்ப கம்மியான பாஸ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கல்லூரிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ எவ்வளோ பர்சன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் தே ஹவ் 76.85% ஆஃப் ரிசல்ட்டு. அடுத்து வந்து பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் என்னென்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 76.61% ரிசல்ட்டு. அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி 70.24% ரிசல்ட். அப்போது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல கல்லூரிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஜென்ரலாக 70% மேலே இருந்ததுன்னா கட்டாயமாக பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து வருவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி இருக்கிறதுனால வருவாங்க. இந்த மூணு காலேஜில் வந்து 70% மேல் ரிசல்ட் இருக்கிறனால கவர்மெண்ட் கல்லூரிகள் மூணு கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளாக பார்க்கப்படுகிறது. சேலம், கோயம்புத்தூர், அழகப்ப செட்டியார், காரைக்குடி. சார் அடுத்த ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சொல்லுங்கள், இங்கேயே சொல்லிடுறேன், யூ கேன் செக். அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, அதில் 60% ரிசல்ட் இருக்குது. எழுதுனதில் 40 பேர் ஃபெயில், 60 பேர் பாஸ். இட் இஸ் ஆல்சோ சார் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார், நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணும், கோ ஃபார் இட். திருநெல்வேலி கிடச்சா யூ கேன் மூவ் பிகாஸ் ஒரு 60% ரிசல்ட் இருக்குது. மற்ற மீதம் இருக்கக்கூடிய 7 மொத்தம் 11 கவர்மெண்ட் காலேஜில் 4 காலேஜில் தான் அட்லீஸ்ட் 50% மேலே ரிசல்ட் இருக்குது. மற்ற கல்லூரிகளிலெல்லாம் 50% குறைவான ரிசல்ட்டாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 43%, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஐஆர்டிடி ஈரோட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுடைய ரிசல்ட்டு 47%. அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் இருக்கக்கூடிய காலேஜில் 43%, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 42%, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செட்டிக்கரை தருமபுரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் 30% தான் ரிசல்ட்டு. 100 பேர் படித்தா 30 பேர் பாஸ், 70 பேர் ஃபெயில். அடுத்து பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை 27.52% ரிசல்ட். அப்போது மொத்த பரீட்சை எழுதுறதுல 73% மாணவர்கள் ஃபெயில், 27% மாணவர்கள் பாஸ். அடுத்து கடைசி ரேங்கிங்கில் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர். ஸோ 24% ரிசல்ட். அப்போது மொத்த பரீட்சை எழுதுனதில் சுமார் 25 பேர் பாஸ், 75 பேர் ஃபெயில். அதனால் கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு அல்லது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் இன்க்ளூடிங் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இந்த கேம்பஸுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அந்த கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா, அதே போல் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை பாஸ் பண்ண வைக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். நல்ல கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா ரன் பண்ணுறாங்கன்னா வி கேன் வெரி வெல் கோ, பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். மிகவும் குறைவான அமௌண்ட்டில் நல்ல கல்வி அதே போல் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்னு இருக்கிறப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் என்ஜாய், நம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் என்ஜாய் தயர் சக்ஸஸ். மிக கம்மியான ஃபீஸ் கட்டி பெரிய லெவலில் போக முடியும். அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் மொத்தம் 16, 13 காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேரில் இருக்கும். 3 கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் அப்படின்னு இருக்கும், கோயம்புத்தூர், மதுரை அண்ட் ஆஸ் வெல் அஸ் திருநெல்வேலி. மொத்தம் 16 காலேஜஸ்ஸு. ஸோ அதில் மிச்சம் இருக்கக்கூடிய 4 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20, 3 காலேஜ் வந்து நம்மளுடைய டாப் நாட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடிய 3 கேம்பஸ்ஸு, சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, அது சூப்பராக இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஷ்வின்.